ஹலோ எவ்ரி ஒன், ஐம் கலிலோ சரி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இப்போ காமன்லி எல்லாருமே நம்ம நியூ மொபைல்ஸா இருந்தா கூட இல்ல நம்ம மொபைல் ஓல்டா இருந்தா கூட நம்மளுடைய மொபைல் ஹேங் ஆகுது, இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் என்ன நிறைய பேர் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ அதான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பார்த்தா நம்மளுடைய மொபைல் ஹேங் ஆகுது, எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறது அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணுற வீடியோ இருக்கும். வீடியோ கொள்ள போறது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கௌண்ட் சொன்னீங்க, அப்போ தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்மெட்லாம் வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தா ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் ரொம்ப ஹேங் ஆகுது. இதுக்கான ப்ராப்ளம்கான சொல்யூஷன் தான் என்ன இந்த வீடியோ நான் உங்களுக்கு சம் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவைஸ் நீங்கள் பிஃபோர் இருந்ததோட நம்ம இப்போ பண்ண போகிற செட்டிங்க்கு அப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் நான் சொல்கிறது இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய மொபைல் செட்டிங்குள்ளே நம்ம என்டர் ஆகிடும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெட்மி யூசராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும் சிஸ்டம் ஆப் அப்டேட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு மொபைல் டிவைஸாக இருந்தால் கூட வேறு மொபைல் யூஸராக இருந்தால் கூட சிஸ்டம் நீங்கள் இதே போல டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டம் ஆப் அப்டேட்டர் நீங்கள் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஷன் உங்கள் மொபைலில் ஷோ பண்ணும். இது இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் இங்கே என்டர் ஆகிட்டு மேலே செட்டிங்ஸ் இருப்பாங்க, இதுக்கு மேலே கிளிக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம கிளிக் பண்ணாலும் நம்முடைய இந்த செட்டிங்ஸ் ஆன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோ அப்டேட்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. இது நம்மளுக்கு நார்மலி என்ன இருக்கும்னு தான் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அப்டேட் யூசிங் வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா இருக்கும். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கிறதா டோன்ட் அப்டேட் கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வைஃபை மூலயமா அப்டேட் பண்ணிச்சுன்னா அப்டேட் யூசிங் வைஃபை கூட கொடுத்துங்க. இது பண்ணுறது நம்முடைய பேக்ரவுண்ட் பஸஸ் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்முடைய மொபைல் பிஃபோர் ஆண்ட்ராய்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நம்முடைய ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். என்னோட மொபைல் இந்த ஆப் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆகிற டைமிங் எவ்வளோ ஸ்லோவாக நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே நம்மளுடைய ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிடும். இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆனால் நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் நெட்ஒர்க் ப்ரிஃபரன்சஸ். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இருப்பாருங்க இங்கே ஒரு ஆட்டோ அப்டேட், இதில் ஓவர் எனி நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல நீங்கள் டோன்ட் அப்டேட் இந்த கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆப் கூட ஆட்டோ அப்டேட் ஆகாது. நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஆட்டோ அப்டேட் நீங்கள் ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நீங்கள் தேவைப்படுற ஆப் மட்டும் நீங்கள் தனியாக நீங்கள் அப்டேட் பண்ணி. தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய மொபைலில் இருக்கிற தேவையில்லாத ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அது எப்படி நம்ம பண்ணுறது, ஏதாவது ஒரு ஆப் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே அன்இன்ஸ்டால் கேட்குறது பாருங்கள், இது அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. தேவையில்லாத ஆப்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், எனக்கு தேவை இருக்கிற ஆப்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதான் எந்த ஆப் கூட நான் அன்இன்ஸ்டால் பண்ணி அடுத்ததாக முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்முடைய மொபைல் ஹேங் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேம்க்கான நிறைய ஆப்ஸ் நம்ம ப்ளே ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதால போக போக உங்களுடைய மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம காமனாக எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப், நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இன்ஸ்டாகிராமில் வந்து ஆப் இன்ஃபோக்குள்ளே என்டர் ஆகிட்டேன், நீங்கள் கூட என்ன ஆப் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலோ அந்த ஆப் குள்ளே போயிடுங்க. நம்ம ஸ்டோரேஜ்குள்ளே போனாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு ஷோ பண்ணல. கிளியர் ஆல் டேட்டா நீங்கள் கொடுத்து கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுடைய டேட்டா ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கேட்ச் இருக்குது பாருங்கள், இந்த கேட்ச் மட்டும் நம்ம கிளியர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா கிளியர் கேட்ச் என்ற ஒரு ஆப்ஷன் பாருங்கள், இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தாக்கா உங்களுடைய எல்லா டேட்டா இதில் இருக்கிறது போயிடும். ஸோ அதை நீங்கள் இது கரெக்டாக பண்ணுங்கள், கிளியர் கேட்ச் மட்டும் தான் நம்ம கிளியர். அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க, உங்களுடைய அபவுட் ஃபோன் குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் வெர்ஷன் மேலே 5 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாங்க நீங்கள் உங்கள் மொபைலோட டெவலப்பர் ஆகிடுவீங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள், அடிஷனல் செட்டிங்ஸ், இந்த அடிஷனல் செட்டிங்ஸ் கீழே அப்படியே ஸ்கால் பண்ணுங்க டெவலப் ஆப்ஷன். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணியே போங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிராயிங் என்ற ஒரு செக்ஷன் வரும் பாருங்கள், இதில் நம்மளுக்கு அனிமேஷன் ஸ்கேல் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வர இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இன்னும் இது பாருங்கள் இங்கே போயிட்டு இருக்குது அனிமேஷன் ஸ்கேல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள் ட்ராயிங் என்ற இந்த டேப்பில் நம்மளுக்கு 3 அனிமேஷன் இருக்குது, விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இது 1x இருக்கிறது, 0.5x நீங்கள் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3 கூட இந்த 3 ட்ரான்சிஷன் அனிமேஷன் நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமேஷன் எஃபெக்ட் 3 கூட 0.5x பண்ணாக்கா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தா உங்களுடைய மொபைல் நார்மலோட இதோ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வருது. இது போல் நம்மளுக்கு நம்மளுடைய மொபைல் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இடம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, உங்களுடைய மொபைல் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமா இப்போ நம்மளுக்கு அட்வான்ஸ்டு மொபைல்ஸில் இது சொல்ல மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில், இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எடுக்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது. இதுக்காக நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிற அட்வான்ஸ் மொபைல்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஆப் விட்டு வெளியே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எடுக்கிறதில்ல. உங்களுக்கு இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டா கூட நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்து வேறு டிவைஸில் சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் ரீசெட் பண்ணிவிடுங்க, விச் மீன்ஸ் நம்ம ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டிங்காக பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணால் உங்களுடைய மொபைல் புதுசாக மாறிடும். அது கூட நீங்கள் பண்ணி கூட உங்களுக்கு உங்களுடைய மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடுச்சு, உங்கள் ஹார்ட்வேர் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணனா நீங்கள் வேறு மொபைல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். புதுசாக வாங்குற மொபைல் எப்படி நீங்கள் வாங்கணும்னு பார்த்தா நீங்கள் அந்த மொபைலுக்கு பார்க்க வேண்டியது ரேம் ரோம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னொரு விஷயமா நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நம்மளுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸில் கிராஃபிக் கார்டு சொல்கிறோம்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைலில் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் நீங்கள் பார்த்துதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மொபைல் வாங்குறீங்க, உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் நீங்கள் பெஸ்ட்டான ப்ராசஸர் பார்த்து உங்களுடைய மொபைல் நீங்கள் பை பண்ணிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.